In the video, we are going to be looking at a solution to a previous year TANCET paper. In the question, TANCET 2018 MBA paper. Question number 70, it's a data sufficiency question. DS questions, there's a question followed by two statements. In the statements, are they sufficient to answer the question? If A alone is sufficient and B is not, our answer option is 1, which is what this is. B alone is sufficient, answer option 2. A is not sufficient, B alone is sufficient. Abdina, we'll go with answer option 2. Yepa answer option 3, that is together sufficient. A alone is not sufficient, B alone is not sufficient. But in the rendu data me setona together, if it is sufficient, then we'll go with 3. Lastly, it says both are sufficient. Abdina, enna arthana, A alone is sufficient, B alone is also sufficient. Enna pannala, first let's read the question. Statements aparama paakalam. Is the area of circle C greater than the area of square S? Or circle oda area, adu vandu or square oda area oda adhigama appdin ketirukanga. So in the mari kelvi irukku, before we get into the statements, let's get an understanding about eppadi answer irukku. Indha mari or kelvi ketta adukku endha mari badhil solluvom. Edhaadhu or question is, was, did, indha mari la aarambichona adukku answer eppadi irukum? Is today a Tuesday na innikku sevakkalamaya irundha yes na answer solluvom. Sevakkalamaya illaina no na answer solluvom. So is questions ku answer vandu yes illati no nu irukum. எப்ப டேட்டா சஃபிஷியன்? இஃப் யூ ஆர் ஏபிள் டு சே ஏ டெஃபினட்டஸ். இந்த கான்டெக்ட்ல இந்த க்வெஸ்டனுக்கு என்ன சொல்லுவோம்? இப்போ இந்த சர்க்கிளோட ஏரியா வந்து ஸ்கொயரோட ஏரியாவோட அதிகமாக இருக்கு, கேரண்டீடாக அப்படித்தான் இருக்கும், வேற எப்படியும் இல்லை அப்படின்னா எஸ்னு சொல்லுவோம். அப்போ டேட்டா சஃபிஷியண்டாக இருக்கும். இல்லைன்னா சர்க்கிளோட ஏரியா ஸ்கொயரோட ஏரியாவுக்கு ஈக்குவலாவோ இல்லை சர்க்கிளோட ஏரியா ஸ்கொயரோட ஏரியாவோட கம்மியாக இருந்தாலோ நோன்னு சொல்லுவோம். அப்போவும் டேட்டா சஃபிஷியன்ட். வென் இஸ் டேட்டா நாட் சஃபிஷியன்ட் தென்? சொல்ல முடியலைங்க. சம்டைம்ஸ் நீங்கள் கொடுக்குற இந்த டேட்டாவை வச்சு சர்க்கிளோட ஏரியா அதிகமாகவும் இருக்கலாம், சர்க்கிளோட ஏரியா கம்மியாகவும் இருக்கலாம், அதனால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னோம்னா தென் த டேட்டா இஸ் நாட் சஃபிஷியன். அப்ரோச் என்ன? எவாலுவேட் ஈச் ஸ்டேட்மெண்ட்ஸ் இண்டிபெண்டன்ட்லி அண்ட் இஃப் ரெக்வயர்ட் கம்பைன் தம் அண்ட் எவாலுவேட்டட். ஸோ லெட் ஸ்டார்ட் பை எவாலுவேட்டிங் ஸ்டேட்மெண்ட் ஏ அலோன். ஏ அலோன் என்ன சொல்லியிருக்காங்க? டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் சி இஸ் ஈக்குவல் டு த டயக்னல் ஆஃப் த ஸ்கொயர் எஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இஸ் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள், இஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் கிரேட்டர் தென் ஏரியா ஆஃப் ஸ்கொயர். அதுதான் நம்ம கேட்ட கேள்வி. சர்க்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா என்ன? ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? சர்க்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா இஸ் பை ஆர் ஸ்கொயர், வேர் ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸ்கொயருக்கு ஏரியா ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர், வேர் ஏ இஸ் த சைடு. ஸோ நமக்கான டேட்டா எது கொடுத்துருக்கான்? டயாமீட்டருக்கும் டயக்னலுக்கும் கொடுத்துருக்கான். லெட்ஸ் டீகோட் தோஸ் டூ ஃப்ரம் ஹியர். ஃபஸ்ட்டு டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் எவ்வளவு? டூ டைம்ஸ் ரேடியஸ். நம்ம ரேடியஸ் ஆர்னு எடுத்திருக்கோம். ஸோ டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு டூ ஆர். சைடு ஆஃப் த ஸ்கொயர் ஏன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கொயருக்கு இதுதான் சைடு, திஸ் இஸ் ஏ. ஏ டயக்னல் எவ்வளோ இருக்கும்? டயக்னல் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு ரூட் டூ ஏ. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கான்? இந்த டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு டயக்னல் ஆஃப் த ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்கன்னா டூ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ ஏ அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு சைடு லெட்ஸ் டிவைடட் பை ரூட் டூ. ரூட் டூ ஏ பை ரூட் டூ வில் லீவ் அஸ் வித் ஏ. டூ ஆர் டிவைடட் பை ரூட் டூ வில் கிவ் அஸ் ரூட் டூ ஆர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் என்னன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ ஆர். Formula for area of the circle is pi r square. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Is it greater than area of the square which is equal to a square? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் அப்படியே வச்சுக்கலாம், பை ஆர் ஸ்கொயர்னே வச்சுக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ ஆர்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ இந்த ஏக்கு பதிலாக லெட் சப்ஸ்டியூட் இட் ஆஸ் ரூட் டூ ஆர் அண்ட் ஸ்கொயர் தட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் கோயிங் டு பி பை ஆர் ஸ்கொயர். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ரூட் டூ ஸ்கொயர் பண்ணோம்னா ஒரு டூ வரும், அதுக்கப்புறம் ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்கு. பையோட வேல்யூ எவ்வளவு? 22/7. அதுக்கு ஃப்ராக்ஷனல் ஈக்குவல் கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வரும்? 3.14 அப்படின்னு வரும். So left hand side area of the circle is 3.14 square r square. Square oda area evlo vandirukku? 2 r square vandirukku. So 3.14 times something will definitely be greater than 2 times the same thing. Therefore we can say that area of the circle is greater than the area of the square nu in the statement vachi solla mudiyum. So statement a alone is sufficient. A alone sufficient nale immediately inda naal answer choice kuduthirukkaangala 2018 la appadi irukkaradhukku answer option vandu 1 a irukalam illati 4 a irukalam. One says that A alone is sufficient, B is not. நம்ம ஒன்றும் பியை பார்க்கவே இல்லை, அதனால் சொல்ல முடியாது. இல்லாட்டி இட் குட் பி ஃபோர், விச் மீன்ஸ் தட் ஈச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இண்டிபெண்டன்ட்லி சஃபிஷியன். குவிக்லி சமரைஸ் திஸ் என்டயர் டிஸ்கஷன் இன் அ பிரிண்டட் ஃபார்ம் இன் த நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த ஸ்லைட்லேருந்து நம்ம கேரி ஓவர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ ஆர். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், அதுக்கு மேலே ரூட் டூ ஆர்னு போட்டு டூ ஆர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அந்த ஃபார்முலா தான் பை ஆர் ஸ்கொயர். பைக்கு மொத்தம் 3.14 போட்டிருக்கோம். சார் கம்பேரிங் 3.14 ஆர் ஸ்கொயர் வித் டூ ஆர் ஸ்கொயர், ஆப்வியஸ்லி 3.14 ஆர் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தன் டூ ஆர் ஸ்கொயர், ஆர் ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் கிரேட்டர் தன் ஏரியா ஆஃப் ஸ்கொயர். வித் ஸ்டேட்மெண்ட் ஏ வி ஆர் ஏபிள் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் வித் டெஃபினட் எஸ் ஏ அலோன் இஸ் சஃபிஷியன் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் வந்து 1 or 4 ஆ இருக்கும். வி கேன் எலிமினேட் 2 and 3. இட்ஸ் கோ ஆன் டு எவாலுவேட் ஸ்டேட்மெண்ட் பி, அதை வச்சு வில் பி ஏபிள் டு சே ஆன்சர் 1 4 ஆன்னு சொல்லிடலாம்.
ஸ்டேட்மெண்ட் பி என்ன சொல்லியிருக்கான், the perimeter of the square S is less than the circumference of the circle C. இப்போ ஒன்றுக்கு ஃபார்முலா பார்க்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் எவ்வளவு 4a, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா எவ்வளவு 2πr. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது என்ன, இந்த 4a இஸ் லெஸ் தென் 2πr அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இஸ் πr ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ லெட்ஸ் டிவைட் போத் சைட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் பை அ 4. ஸோ வாட் வி கெட் ஃப்ரம் திஸ், இது நாலால் டிவைட் பண்ணோம்னா வி கெட் ஏ இஸ் லெஸ் தென் 2πr பை 4 வில் லீவ் அஸ் வித் பை ஆர் பை 2 வந்துடும். ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாட் வில் வி கெட், வில் கெட் ஏ ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் பை ஆர் ஹோல் ஸ்கொயர் பை 4 வந்துடும். இதை வந்து ஐம் கோயிங் டு ரீரைட் திஸ், இந்த ஏ ஸ்கொயர் இஸ் லெஸ் தென், இது எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா பை ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்னு வரும், அதை வந்து ஐம் கோயிங் டு ரைட் இட் அஸ் பை இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். பை ஸ்கொயரை பை இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படின்னு எழுதுறேன். லெட்ஸ் ரீரைட் இட் இஸ் விச் இஸ் ஏ ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் பை பை 4 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஏன் அப்படி எழுதியிருக்கேன், பை ஆர் ஸ்கொயர் இஸ் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏ ஸ்கொயர் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஸ்கொயர் ரைட். இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் பை பை 4 டைம்ஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு வந்திருக்கு. பையோட வேல்யூ எவ்வளவு, 3.14. இது ஒரு நம்பர் 4 விட கம்மியாக இருக்குது, அதை 4 வகுத்தோம்னா இந்த நெட் ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி லெஸ் தென் 1. ஸோ இப்போ என்ன தெரியுது, ஏ ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் எ ஃப்ராக்ஷன், இதுக்கு ஆக்சுவல் ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.78, இஸ் லெஸ் தென் 0.78 பை ஆர் ஸ்கொயர்னு வருது. இது 0.78 பை ஆர் ஸ்கொயர் விடவே கம்மியாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக பை ஆர் ஸ்கொயர் விட கம்மியாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன வருது, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு வந்துருது. கேள்வி என்ன, இஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கிரேட்டர் தென் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், எஸ் ஆப்வியஸ்லி ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் கிரேட்டர் தென் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஸோ வி வின் ஏபிள் டு ஆன்சர் வித் ஸ்டேட்மெண்ட் பி ஆல்சோ எ டெஃபினட் எஸ், ஸ்டேட்மெண்ட் ஏ ஆல்சோ வாஸ் சஃபிஷியன், ஸ்டேட்மெண்ட் பி இஸ் ஆல்சோ சஃபிஷியன் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் என்ன, ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 4. சமரைஸ் திஸ் என்டையர் திங் இன் அ பிரிண்டட் ஃபார்ம் இன் தி நெக்ஸ்ட் ஸ்லைட். பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a, பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 2πr. They have said that the perimeter of the square is less than the circumference of the circle. So 4a is less than 2πr. I think decode pannona a is less than πr by 2 nu varudhu. Area pathi pesrom, so rendu side square pannirlam. So you'll get a square is less than πr by 2 the whole square. Idu rewrite pannona a square is less than pi into πr square by 4 nu varum. Indha pi by 4 ku value dhaan 0.78. So a square is less than 0.78 πr square. But a square will be certainly less than πr square itself. வாட் இஸ் ஏ ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், அது வந்து எதை விட கம்மியாக இருக்குது, ஏரியா ஆஃப் த சர்க்கிளை விட கம்மியாக இருக்குது. ஸோ வீன் ஏபிள் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் அகெயின் வித் டெஃபினட் எஸ் யூசிங் ஸ்டேட்மெண்ட் பி அலோன். ஏ அலோன் வாஸ் சஃபிஷியன், பி அலோன் இஸ் ஆல்சோ சஃபிஷியன், ஈச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இண்டிபெண்டன்ட்லி சஃபிஷியன் அப்படின்னா சாய்ஸ் 4 இஸ் தி ஆன்சர் டு த கொஸ்டின். பிஃபோர் யூ லீவ், கப்பல் ஆஃப் திங்ஸ். 1, சைன் அப் இனிஷியலி ஆஸ் அ ட்ரையல் யூசர் அட் ஆன்லைன் ASCENTEducation.com. பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சொல்லி கொடுத்துருக்கோம். மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஆன்லைன் கோர்ஸ். You can see a substantial improvement in your TANCET scores if you go with this course. Second thing, subscribe to this channel, youtube.com/TANCET MBA. We keep adding videos regularly. Subscribe panni notification turn on pannunga. Eppala video add pandromo ungalukku theriyum. So that's another easy way to keep track of your TANCET preparation. Best wishes for cracking the TANCET.